குட் மார்னிங் ஆல், திஸ் இஸ் குமார், டைரக்டர் ப்ரைட் இன்ஃபி ப்ரைவேட் லிமிடெட். இப்போ வந்துட்டு நம்ம ஆர்ஐ வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு 1.5%, அந்த ஆர்ஐ வந்துட்டு நம்ம இப்போது ஆஃப்டர்நூன் செஷனில், அதாவது 11:30 to 12:00 செஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். என்ன ரீசன்னா, இன்றைக்கி நம்ம அந்த கட் ஆஃப் ஒர்க்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லேட்டராக பண்ணுறோம். எதுக்காகனா, நம்ம கேல்குலேஷனில் எந்த மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது. ஏன்னா நியூவாக சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்கு, அந்த சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் மிஸ்மேச்சிங் இருக்காமல் வந்துட்டு பண்ணுங்கிறதுக்காக அந்த சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் டீம்ஸுமே பண்ண சொல்லியிருக்கோம். 10:00 ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் நமக்கு லிஸ்ட் ஷேர் பண்ணிடுவாங்க. ஷேர் பண்ணேன் நம்ம ஏஜென்சியில் கொடுத்து நம்ம பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம். நேற்றோட பே அவுட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டு தப்பாக போயிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே அந்த பேமெண்ட்ஸ் போயிருக்கு. நீங்கள் அந்த ரீஃபண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணி கேட்டிங்கன்னா தெரியும். நீங்கள் ரிப்பீட்டடாக போயிருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு, ஏன்னா இந்த லிஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு ஏஜென்சியில். நம்ம வந்துட்டு புதுசாக லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி நம்ம பண்ண ஒர்க்கு கிடையாது. இது ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்டு வந்துட்டு கொடுத்துருக்கோம். அவங்க பேமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை வந்துட்டு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் வந்துட்டு நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது நம்ம. பட் வந்துட்டு இந்த லிஸ்ட்டாக பேமெண்ட் போட்டிருக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான சார்ஜஸ் அண்ட் அமௌண்ட்டும் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு. வேறு யாருக்கும் எந்த எந்த டவுட்டும் வேணாம். ஏன்னா பேமெண்ட் வந்துட்டு ப்ராம்ப்டாக வந்துட்டு நம்ம ரீஃபண்ட் லிஸ்ட் வந்துட்டு ப்ராம்ப்டாக ஷேர் பண்ணணும்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா மற்றபடி வந்துட்டு நம்ம யாருக்கும் கொடுக்காமையோ போய் பேசிட்டோ வந்துட்டு நம்ம போடல. டு பி ஃப்ராங்காக வந்துட்டு இந்த குரூப்பில் ட்ரூத்ஃபுல்லாக வந்துட்டு எல்லா லீடர்ஸ்கிட்டையும் நம்ம கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த குரூப்பே க்ரியேட் பண்ணோம். நீங்கள் டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு அந்த நம்பர்ஸ் கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ. மெயினாக வந்துட்டு லாஸ்ட் வீக்கில் போன பேமெண்ட், அதுக்கு பிஃபோர் வீக்கில் போன ரீஃபண்ட் பேமெண்ட்ல எல்லாமே வந்துட்டு வேலண்ட் அமௌண்ட் வந்துட்டு மிஸ்ஸிங்காக தான் போயிருக்கு. வேலட் அமௌண்ட் வந்துட்டு போடாமல் இருக்காங்க. இன்கேஸ் அது கூட ஆட் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ID-க்கு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அக்டோபர் 14 போயிருக்குன்னு சொல்கிறீங்க. மற்ற எந்தெந்த ஐடிஸ்ன்னு எனக்கு தெரியல. அப்ராக்சிமேட்டாக அதில் ஒரு 70 ID-ஸ் இருக்குது. அந்த 70 ID-ஸில் 50 ID-ஸ் பக்கம் வந்துட்டு நம்ம புதுசாக போட்டிருக்கோம். ஒரு 20 ID-ஸ் மைட் பி இன்கேஸ் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமரோட நம்பர்ஸ் இருக்குது, அந்த கஸ்டமர் நம்பர்ஸ் கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நேற்று பேமெண்ட் வந்துச்சா இல்லை, இன்றைக்கி மார்னிங் ரீச் ஆயிருக்கும், நேற்று பாதி பேர் ரீச் ஆன மாதிரி வந்துட்டு நேற்று வந்துட்டு மெசேஜஸ் மற்ற குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க, எனக்கு பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு இன்கேஸ் மார்னிங் செஷனில் போயிருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ. கன்வர்ஷன் ஆப்ஷனுக்கு வந்துட்டு நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு அப்டேட் நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் சார். இப்போ நம்ம வர பெயின்ஸ் வந்துட்டு ப்ராப்டாக வந்துட்டு ரீஃபண்டுக்கு ஒரு பார்ட்டு, ட்ரேடுக்கு ஒரு பார்ட்டு, ப்ளஸ் நெக்ஸ்ட் டே ஆர்ஐக்கு ஒரு பார்ட்டுன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்ருக்கோம். இந்த டைமில் நம்ம கன்வர்ஷனுக்கு பண்ணோம்னா நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, ரீஃபண்ட் ப்ராப்பராக கொடுக்க முடியாது. அது என்னங்கிறது வந்துட்டு நம்ம கொஞ்சம் டைம் பீரியட் வேணும். நம்ம பெயின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக வரும்போது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்போது வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு லிமிட்டடாக வந்துட்டுருக்கு. நம்மளோட ஒரு லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம கன்வர்ஷனுக்குள்ளே 1 lakh and above ID-ஸ்க்கு மட்டும் கன்வர்ஷன் ஆப்ஷனுக்கு வந்துட்டு நம்ம கொண்டு வரலாமா அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ்கிட்டையும் நம்ம பேசணும். மற்றபடி நம்மளும் வந்துட்டு அதுக்கு ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இன்றைக்கி ஒரு 1 crore வருதுன்னா நமக்கு 1 lakh வந்துட்டு நம்ம பே அவுட், 1 lakh or 1.5 lakh பே அவுட் வெளியே போகும். எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நம்ம கேல்குலேஷன் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டுக்கும் நம்மளால் வந்துட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி நம்ம கன்வர்ஷனில் நம்ம ரீஃபண்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் பீரியட் வேணும். நம்மளும் ஒரு ஒரு சர்டைன் வால்யூம் ஆஃப் அமௌண்ட் நமக்குள்ளே வர வரைக்கும் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும். அதுக்கான அப்டேஷன் வந்துட்டு நான் கொடுக்குறேன் சார். தேங்க்யூ.